வெல்கம். நான் உங்க டீம் மேனேஜ்மெண்ட் பேசுகிறேன். இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட விக்ரூதிங்கிற திரைப்படத்தோட திரைவிமர்சனத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த திரைப்படம் வந்து ஒரு மலையாள மொழி திரைப்படம். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாப்புல எம்சி ஜோசப், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாப்புல ஸ்ரீகுமார், கணேஷ் மேனன், லக்ஷ்மி வாரியார், கதை வந்து அனீஷ் பி தாமஸ்ங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை வந்து மையமாக வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை வந்து ஹீரோ வந்து சூரஜ் வெஞ்சாரமூடு நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஜோடியை வந்து சுரபி லட்சுமிங்கிறவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் இன்னொரு ஹீரோ வந்து சோபின் ஷாயர் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை ஆன்லைனில் சொல்லணும்னா, அதாவது ஃபேஸ்புக்லேயும் அந்த வாட்ஸ்அப்னால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு சீரழியுது, அதனால் எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாகுது, தவறாக ஒரு செய்தி பரப்புறனாலங்கிறத வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம். வாங்க இந்த திரைப்படத்தோட கதையை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது சூரஜ் வெஞ்சாரமூடும் சுரபி லட்சுமி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவருக்கு வந்து ஒரு பையன் 14 வயசில் இருக்கிறாப்புல, ஒரு பொண்ணு ஒரு 8 வயசில் இருக்கிறாப்புல. அதாவது வந்து சூரஜ் வெஞ்சாரமூடும் அவர் ஒய்ஃபை வந்து காது கேட்காது வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர். அவங்க பசங்க நல்லா பேசுவாங்க போவாங்க. இவங்களுக்கு வந்து தன்னுடைய குடும்பம் வந்து ரொம்ப அழகான குடும்பம், சின்ன குடும்பம். இவர் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஒரு அட்டெண்டன்ட் மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாப்புல. இவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு டைலரிங்கில் வந்து அவங்க பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன குடும்பம், சின்ன வருமானம், அழகான குடும்பத்தில் வந்து இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாங்க. இது ஒரு பக்கம் வந்து சூரஜ் வெஞ்சாரமூடுடைய கதை ஹீரோ வந்து இந்த திரைப்படத்தில் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து சோபின் ஷாயர் அப்படின்னா, அவர் வந்து காமிக்கிறப்ப வந்து ஒரு துபாயிலேருந்து ரிட்டர்ன் வர்றாரு. அதாவது வந்து லீவ் நாளில், ஒரு மாதம் லீவில் வர்றாப்புல, அவர் சர்ப்ரைஸாக வீட்டுக்கு விசிட் பண்ணுறாப்புல. அவருக்கு வந்து அப்பா அம்மா இருக்கிறாப்புல, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்கிறாப்புல. இவர் தான் வந்து நடுவில் இருக்கிறாரு. ஊருக்கு வர்றவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் வந்து அவருடைய தங்கச்சியோட படித்த பொண்ணை வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. முடிவும் ஆகுது அவருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ இது என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதாவது வந்து இந்த திரைப்படத்தில் சூரஜ் வெஞ்சாரமூடுடைய ஒரு பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா, திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது அவர் டியூட்டியில் இருக்கிறப்போ. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நெய்பர் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், வீட்டுக்கு வந்து யாராவது கூட்டிகிட்டு போக சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வைரல் ஃபீவர் மாதிரி இருக்குது. ஐசியூவில் இருக்கிறப்பல ஒரு 2 நாள். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய நெய்பர் வீட்டில் இருக்கிறவங்க வந்து இவர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. அவரும் சரி, அவர் ஒய்ஃபு வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அவங்க சூரஜ் வெஞ்சாரமூடு ஒய்ஃபும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாப்புல. ஸோ எல்லோரும் ஆஸ்பத்திரியில் இருக்கவனா, நீங்கள்லாம் வீட்டுக்கு போயிருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி 2 நாள் டே நைட் வந்து இருந்து தன்னுடைய பெண் குழந்தையை பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் வார்டில் வந்துடுறாப்புல. ஜென்ரல் வார்டு வர்றப்போ அதனுடைய ஒய்ஃப் வந்து வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து துணிமணியெல்லாம் கொடுத்து நீங்கள் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வாங்கங்கிறாப்புல. இவர் பேக் எடுத்துகிட்டு நேராக வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு கிளம்புறப்போ மெட்ரோ ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ அதே ட்ரெயினில் வந்து இன்னொரு சைடில் வந்து சோபின் ஷாயர் வந்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு. கொஞ்சம் காலையில் பீக் ஹவர்ஸ்னால என்ன ஆயிடுதுன்னா, உட்காரது கூட இடம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து இவர் என்ன பண்ணுறாரு, நல்லா தூங்கியிருக்கிறாரு பேசஞ்சர்ஸ் உட்கார இடத்துல. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, சோபின் ஷாயர் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி தூங்கியிருக்கானேன்னா அவர் மனசுக்குள்ளே பட்டு, சரி ஒருவேளை அவர் வந்து குடிகாரம் போல இருக்குது தூங்கியிருக்கான சொல்லிட்டு தன்னுடைய செல்லை ஃபோட்டோ எடுத்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து பீக் ஹவர்ஸில் இந்த மாதிரி குடிச்சு இப்போ படுத்திருக்கிறாரு, இது வந்து நியாயமாங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுறாப்புல, வாட்ஸ்அப்லேயும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுதுன்னா, அப்படியே இமைப்பொழுதில் வந்து அது நியூஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இவரை எங்கே பார்த்தாலும் வந்து சரி ஒரு குடிகாரன் அப்படிங்கிற மாதிரி இவரை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நேச்சுரலாகவே ஒரு தாடி வச்சுருப்பாரு. கொஞ்சம் ஃபேமிலியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்னாலையும் சரி, தன்னுடைய குடும்ப நிலைமையை மனசில் வச்சுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கனால இவங்க குடிகாரம் தான்ங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. சோசியல் வந்து அவங்க டே டு டே வந்து ட்ராவல் பண்ணுறப்போ பார்க்குற மக்கள். ஸோ இதனால் ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுறாப்புல. ஸ்கூலில் என்ன ஆயிடுதுன்னா, ஸ்கூலில் நீ இந்த மாதிரி போய் தண்ணியை போட்டுட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறியே, ஸ்கூலுடைய ரெப்புடேஷன் ஆகிறதுன்னு வேலையை விட்டு லைட்டாக வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்து இந்த ஒரு ஃபேஸ்புக்குனால தன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இவருடைய பையன் வந்து கொஞ்சம் ஃபுட்பாலில் வந்து ஸ்கூலில் வந்து நல்ல ஒரு அளவு பிளேயராக இருக்கிறாப்புல. அவனுடைய அதனால சொன்னால் அவருடைய டீம்மேட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஜலஸாக இருக்கிறாப்புல இவருடைய குரோத்தை பார்த்து. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய அப்பா பண்ண பாரு அதை பாருன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாப்புல. ஸோ அதனால் அங்கே சண்டை ஆகுது. ஊர் ஃபுல்லாக வந்து தன்னுடைய அப்பா வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி கிடக்கணும்னா அப்பா மேலே கோவப்படுறான் பையன். ஸோ தன்னுடைய யாருமே வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க. தன்னுடைய மனைவி மட்டும் எல்லாம் சரியாக போயிடுங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இந்த மெசேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் இப்போ நெய்பராக இருக்கிறவர் வந்து சொல்கிறாப்புல, டே உங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதரா, உங்கள் அப்பா வந்து 2 நாளாக உன் தங்கச்சி ஆஸ்பத்திரியில் உடம்பு முடியாமல் இருந்ததுனால பார்த்துக்கிட்டதுனால அவர் தூக்கமே இல்லைடா, அதனால் ட்ரெயினில் நல்லா தூங்கிட்டாரு, சோசியலில் எவனா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டான்டா அப்படின்னு சொன்னோன்னா அவரும் வருத்தப்படுறான். தன்னுடைய தப்பை வந்து திருத்திக்கிறாப்புல பையன். ஸோ அவங்க வந்து இவங்க பையனும் சரி அப்பாவும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நீ குடிக்கல, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் போச்சு, இந்த மாதிரி போட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது யார் பண்ணாங்கன்னு பார்க்குறப்ப தான் அந்த சோபின் சார் தான் பண்ணியிருப்பாப்புல. இவர் வந்து லீவ் நாளில் 1 மாதத்துக்கு வந்து ஃபாரினில் வந்து வந்திருக்கிறாரு. தன் பிடிச்ச பொண்ணை பார்க்குறாப்புல. அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முதல் நாள் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த செய்தியோட வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம தவறாக பண்ணிட்டோமேங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். ஏன்னா பக்கத்து நெய்பர் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக இருப்பாப்புல. அவன் வந்து இவங்க கஷ்டப்படுறத வந்து அப்பாவும் பையனும் ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த மாதிரி அந்த பையன் ஃபீல் பண்ணி பேசுகிறப்ப அதை ஃபோட்டோ பிடிச்சிருவாப்புல. ஃபோட்டோ பிடிச்சிட்டு ட்ரெயினில் இருக்கிற ஒரு சீன் பாதி சீனையும் இந்த அப்பாவும் பையனுக்கும் நடக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் அப்படியே அந்த ஃபேஸ்புக்கில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டீங்க நல்ல உள்ளமே, இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து போயிருச்சுங்கிறப்ப ரொம்ப வருத்தப்படுறாரு சோபின் சாயர். நம்மளால இந்த மாதிரி குடும்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து ரொம்ப பயப்படுறாரு. தமக்கு கல்யாணம் ஆக போகுது, இதனால தன்னுடைய வாழ்க்கை வந்து பாதிப்பு வருமானு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நம்ம வந்து பிடிச்சிருவாங்களாங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு, பயப்படுறாரு. எப்படின்னா தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறப்போ கல்யாணம் பண்ணி மீட் பண்ணுற வரைக்கும் ஜாலியாக இருக்கிற அவர் இந்த அப்பாவும் பையனும் சேர்ந்து பேசி தன்னுடைய அப்பா வந்து எந்த தவறு செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து எகைன் ஃபேஸ்புக்கில் ரிப்பீட் ஆகிறப்போ யாரெல்லாம் அவரை தப்பாக நினச்சாங்களோ எல்லாம் நல்ல விதமாக அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்கூல்லேயும் மறுபடியும் அவருக்கு வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. ஸோ இதை வந்து எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். தேவையில்லாமல் வேறு என்ன பண்ணுவார்னா ஸ்ட்ரைட்டாக போய் கேட்கணும் பயந்துக்கிட்டு அவர் ஃபாலோ பண்ணுவாப்பில். ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு நேரத்தில் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிரும் அவருக்கு நேச்சுரலாகவே. வேற வண்டிக்காரன் அடிச்சிடாப்புல. ஸோ இதனால என்ன இவர் தான் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி போலீஸ்ல வந்து சந்தேகம் வந்து வரும். ஒரு கட்டத்தில் வந்து போலீஸ்காரங்க வந்து ஒரு பக்கம் வந்து இவங்களை யார் பண்ணாங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு காட்சிகள் அமைப்பு போகும். இவர் வந்து என்ன ஆயிரும்னா தன்னுடைய மனைவி கல்யாணம் பண்ணிவார். ஃபர்ஸ்ட் நைட் அப்போ கூட அவர் ஒய்ஃபோட நல்லா பேச மாட்டார், டென்ஷனில் இருப்பாப்புல, அதாவது சோபின் சாயர். அப்புறம் வந்து என்ன ஆகணும்னா தன் மனைவி கிட்ட இல்லை நான் ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அநேகமாக நாளைக்கு கழிச்சு கிளம்பிடுவாங்கிறப்போ ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பேசினா தன்னுடைய கணவர் வந்து கல்யாணம் ஆன பிறகு ஏன் அந்த மாதிரி இருக்கிறாப்புல, என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டாக வந்து அவருக்கு வந்து பாஸ்போர்ட் ரெனுவல் பண்ணி அப்படியே அந்த ஃபாரினுக்கு போகிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க. இவர் யாருன்னு தெரியுதானது தனியாக என்கொயரி பண்ணுறப்போ சுரேஜ் வெஞ்சாரமூடு பார்த்து கேட்குறப்போ முதல்ல தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறவர் வந்து நீ கையங்கலமாக மாட்டிக்கிட்ட, இந்த மெட்ரோ ட்ரெயினில் நீ தான் எடுத்தங்கிறது தெரிஞ்சோடனே அப்புறம் வந்து சரி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல வந்து அவருடைய ஒய்ஃபும் சோபின் சாருடைய மதம் இருப்பாப்புல. சார் என் பையனுக்கு 10 நாள் தான் ஆகுது மேரேஜ் ஆகி, இப்போ தான் பொண்டாட்டி, இவன் ஃபாரினுக்கு போகிறான் சார், இது நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு, அவர் வந்து சோபின் சார்னு சொல்லுவாப்புல. சார் அவர் வந்து குடிச்சிட்டு தான் அந்த மாதிரி கடந்தாருன்னு தான் நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன், இல்லை நீ இல்லைன்னு சொன்னீங்கன்னு சார், இல்லை சார் பேத்தில் தான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொன்னோடனே இவங்க நடக்கிற ஆர்குமெண்ட்ஸ் போலீஸோட நடக்கிறப்போ அந்த அம்மா அழுகிறது, தான் மனைவி இவன் சோபின் சாருடைய ஒய்ஃப் அழுகிறது, சோபின் சார் அப்படியே கண்கலங்கி நிற்கிறது எல்லாம் பார்க்குறப்போ சுரேஜ் வெஞ்சாரமூடு அப்படியே சார் இதை அப்படியே விட்டுடுங்க, இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், அவரை மன்னிச்சு விட்டுடுங்கிற சொல்கிறதான் இந்த திரைப்படத்தில் எடுத்துருக்கிறாங்க. உண்மையிலே வந்து சோசியல் வந்து எந்த அளவுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் சரி வாட்ஸ்அப்பினால ஒரு சின்ன மெசேஜ் எப்படி ஒரு குடும்பத்தை பாதிப்புங்கிற உள்ளாகுதுங்கிறது அந்த திரைப்படத்தில் ரொம்ப அட்டகாசமாக எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த திரைப்படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த திரைப்படத்தை வந்து அதர் லாங்குவேஜில் ரீமேக் பண்ணி எடுத்தாலும் நல்லா ஓடும்ங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படம் பார்க்குறவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நன்றியை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக்